Dear students and parents, welcome to our channel. Today, we are in the video of Tamil Nadu government Mbbs எவ்வளோ சீட்ஸ் வேக்கன்ட் இருக்கு ரவுண்ட் ஒன்ல இருந்து ரவுண்ட் டூக்கு அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். பிளஸ் என்னென்ன கோட்டால எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, பிளஸ் ரவுண்ட் ஒன்ல எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆகியிருக்கு, ரிமைனிங் சீட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் நாம இந்த வீடியோவில். ஓகேங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. லென்த் வீடியோ கிடையாது, ரொம்ப ஷார்ட்டான வீடியோ தான். ஸோ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் ரவுண்ட் டூக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்க வேகன்சி பொசிஷன் இதுதான், பேஸ்ட் ஆன் தி ப்ரெஸ் மீட். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளஸ் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் கோட்டா இருக்குது, ஒன்று கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று செல்ஃப் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ கோட்டா. ஸோ பியூர் கவர்மெண்ட் கோட்டா பார்த்தீங்கன்னா 37 மெடிக்கல் காலேஜ்லேயும் 3944 சீட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? செல்ஃப் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 3636 சீட்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து அரௌண்ட் ஒரு 7500 பக்கமாக நமக்கு சீட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஆயிருக்க சீட்ஸ் கவர்மெண்ட் கோட்டாவில் 3825 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு ஆஸ் பர் ப்ரெஸ் மீட். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 119 சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குது கவர்மெண்ட் கோட்டாவில், பியூர் கவர்மெண்ட் கோட்டாவில் 119 சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குது. அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 2988 சீட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு ரவுண்ட் ஒனில். ஸோ ரவுண்ட் டூக்கு பார்த்தீங்கன்னா 648 சீட்ஸ் வேக்கன்ட் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 767 சீட்ஸ். இது வந்து ப்ரெஸ் மீட் பேஸ் பண்ணி கொடுத்துருக்க வேகன்சி பொசிஷன். இது இல்லாமல் நமக்கு நேற்று வந்து ஒரு லைக் நேற்று கொடுத்தாங்க, எஸ் நேற்று வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு ஃப்ரம் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன்லேருந்து. அதில் வந்து என்ஆர்ஐ கோட்டா அண்டு லிங்குவிஸ்டிக் கோட்டா ப்ளஸ் மைனாரிட்டி கோட்டா, இந்த மூணு கோட்டாவில் இருந்தும் நமக்கு வந்து அன்ஃபில்டு சீட்ஸை ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து நேற்று கொடுத்த நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதில் நமக்கு எவ்வளோ சீட்ஸ் ஃபில் ஆகும் அப்படின்றத பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ லைக் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் ரவுண்ட் ஒன் ரெசிக்னேஷன், லைக் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இல்லாமல் ரவுண்ட் ஒன் ரெசிக்னேஷன் பண்ணுறது, ரவுண்ட் ஒன் தான் ரவுண்ட் டூ அப்கிரேடேஷன் அப்படின்ற சில விஷயம்லாம் இருக்குது. ஸோ அதனால் அதுவும் உங்களுக்கு சீட் மேட்ரிக்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது. லைக் அது வந்து நம்ம 24th of August 28th of August வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டைமில் உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத காட்டும். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஆஸ் ஆன் டேட் வரைக்கும் 767 சீட்ஸ்க்கு மேலே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ரெண்டு கோட்டாலையும் சேர்த்து, கவர்மெண்ட் கோட்டா அண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் என்ஆர்ஐ கோட்டா. சப்போஸ் உங்களுக்கு இந்த சீட் இந்த மூணு டைப் ஆஃப் சீட்லேயும் ஃபில் ஆகாத பட்சத்தில் ரிமைனிங் சீட்ஸ் ஃபுல்லாக கொண்டு வந்து மேனேஜ்மெண்ட் சீட் கூட ஆட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ரவுண்ட் டூக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன டேட்ஸ் மூலிமா லைக் 24th of August 28th of August வரைக்கும் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இந்த காலேஜ் கிடைச்சா நான் போய் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற காலேஜுக்கு மட்டும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ் அப்படின்ற மாதிரி லைக் ரவுண்ட் டூவில் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கான. ஸோ மேனேஜ்மெண்ட் கோட்டா பற்றி, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு உங்களுக்கு செகண்டரி ஆப்ஷன் இருக்குது, அதனால் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணணும். சப்போஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறீங்கன்னா கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், பிகாஸ் நீங்கள் ரவுண்ட் டூவில் ஜாயின் பண்ணுறது உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் ஜாயின் பண்ணல அப்படின்ற பட்சத்தில் லைக் நீங்கள் ஒரு 30,000 இப்போ மேனேஜ்மெண்ட் ப்ரைவேட் லைக் கவர்மெண்ட் கோட்டை பற்றி உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது, அதுலேயுமே நீங்கள் டிஸ்கனேஷன் ஃபீஸ்லாம் இருக்குது, இருந்தாலும் இந்த ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். லைக் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலயமா போகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 30,000 or 1 lakh ஃபீஸ் பே பண்ணியிருப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் டியூஷன் ஃபீஸ் லைக் டிஸ்கனேஷன் ஃபீஸ் இந்த மாதிரி நிறையா ஃபீஸ் வந்து நீங்கள் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரவுண்ட் டூவில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிங்கன்னா இந்த காலேஜ் கிடைச்சா மட்டும்தான் நான் போய் ஜாயின் பண்ணுவேன், இல்லாத பட்சத்தில் அந்த காலேஜ் போக மாட்டேன் அப்படின்ற காலேஜ் நீங்கள் கண்டிப்பாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாதீங்க. சப்போஸ் ஜாயின் பண்ணிவிட்டு டிஸ்கன்டினியூஷன் பண்ண போகிறீங்க, ஸோ டிஸ்கன்டினியூஷன் ஃபீஸு, டியூஷன் ஃபீஸ் அண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றப்ப நிறைய அமௌண்ட் நீங்கள் லூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். இதனால் கிடைச்சா ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற காலேஜை மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் லாக்கிங் பண்ணுங்கள். ஸோ இதே விட மறுபடியும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஸோ லைக் ரவுண்ட் டூவில் நீங்கள் கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி சீட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ரவுண்ட் டூ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் அதை விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இவ்வளோஸ் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட், அதுக்காக தான் சொல்கிறது மறுபடியும் சொல்கிறேன் சரிங்களா. ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேகன்சி பொசிஷன் நமக்கு மோஸ்ட்லி இன்றைக்கி நைட் அப்படி இல்லைனா நாளைக்கு கொடுக்குறது நிறையவே சான்சஸ் இருக்குது, மோஸ்ட்லி நாளைக்கு வந்துடும், அதாவது 23rd of
ஆகஸ்ட் நமக்கு வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ 23rd of August வந்துச்சுன்னா நமக்கு கேட்டகரி வைஸ், காலேஜ் வைஸ் எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிரும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். ரவுண்ட் டூக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ். பை.